அனைவருக்கும் வணக்கம். கோவை ஹெமா குக்கிங் பிளாக்லேருந்து செந்தில்குமார் பேசுகிறேன். இன்றைக்கி நாம் தாய்லாந்துக்கிட்ட இருக்கிற பட்டையாலேருந்து ஃப்ளோட்டிங் மார்க்கெட் அப்படிங்கிற இடத்த பற்றி நம்ம பேச போகிறோம். இந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட் வந்து பட்டையாலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இதுக்கு நம்ம வண்டி வந்து கால் டாக்ஸி மாதிரி நிறைய வண்டிகள் அங்கே கிடைக்கும், ரொம்ப சீப்பஸ்ட்டாக தான் இருக்கும். போகிற வழியில் இந்த சீனரிஸ் எல்லாம் பார்க்கலாம். நீங்கள் போகிற வழியில் இது மாதிரி கடைகள் நிறையா ஏராளமாக இருக்குது. ஏன்னா இது டூரிஸ்ட் பிளேஸுங்கிறதுனால நிறையா இந்த மாதிரி பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த டாக்ஸி அங்கே வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் அங்கே வந்து கால் டாக்ஸி எல்லாம் நிறையா இருக்குது. நம்ம ஊர் ஷேர் ஆட்டோ மாதிரி அதில் ஏறிட்டு 20 பாத் கொடுத்தோம்னா ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டே கொண்டு விட்ருவோம். அப்படி 20 பாத்னால் நம்ம ஊர் பிரகாரம் 40 ரூபா தான், ரொம்ப சீப்பஸ்ட் தான். அதில் ஏறி உட்காந்துட்டோம்னா ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டே கொண்டு விட்ருவோம். அப்படி நம்ம இன்னைக்கு ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டில் ஃபுல்லாக டைம் பாஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டுக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் பட்டன் அமுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதான் ஃப்ளோட்டிங் மார்க்கெட். இங்கே என்ன விசேஷம்னா எல்லா கடைகளுமே தண்ணிக்கு மேலே மிதந்தவாறு இருக்கும், மிதந்த மாதிரியே இருக்கும். உள்ளுக்குள்ளே பாருங்கள், எல்லாமே வந்து தண்ணிக்கு மேலே தான் கடைகள். இங்கே வந்து ஏகப்பட்ட ஐட்டங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். லேடிஸ்க்கு வந்து ட்ரெஸ் மெட்டீரியல், பேக் வகைகள், நிறைய ஐட்டங்கள் பர்ச்சேசிங்க்கு ஏகப்பட்ட ஐட்டங்கள் இருக்குது. உள்ள ட்ரெஸ் மெட்டீரியலும் அதே மாதிரி நல்ல கிளாத்திங்கெல்லாம் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இந்த மாதிரி ஹேண்ட்பேக்கு குழந்தைகளுக்கு உண்டான மாதிரி, அந்த டீஷர்ட்லாம் என்ன டிசைன் நம்ம சொல்கிறோமோ அதுவே உடனே பிரிண்ட் பண்ணியும் தராங்க. இது வந்து சீசன் டைமுக்கு குத்துச்சண்டை நடக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன போட்டில் வந்து சேல்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. 2 தேங்காயில் ஒரு டிசைனே பண்ணியிருக்காங்க பாருங்கள்.
இந்த மாதிரி பர்ச்சேசிங்க்கு தைலம் ஐட்டங்கள் நிறையா இருக்குது. இதெல்லாம் வந்து விதவிதமான சோப்புகள், அப்புறம் சாக்லேட், பிஸ்கட்ஸ், இந்த மாதிரியெல்லாம் நிறையா சேல் பண்ணுறாங்க. அங்கேயே சாம்பிள் கேட்டாலும் தர்றாங்க, சாப்பிட்டு பார்த்து பிடிச்சிருந்தால் வாங்கலாம். இது மாதிரி கிரீட்டிங்ஸ் கார்டு, பிஸ்கட்டுங்க எல்லாம் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க பாருங்கள். அப்புறம் பேகு, நிறையா ஐட்டங்கள், சாக்லேட், ஜூஸ் ஐட்டங்கள், ஃப்ரெஷ் ஜூஸ் நிறையா இருக்குது. இந்த மாதிரி குழந்தைகளுக்கு உண்டான டாய்ஸ் நிறையா இருக்குது. க்ரீன் கோடு, ஆரஞ்சு கோடு, இதை மார்க் பண்ணிக்கோங்க. இந்த க்ரீன் ஏரோவை வந்து ஃபாலோ பண்ணிட்டு போனோம்னா உள்ளே இன், அந்த ஆரஞ்சு வந்து அவுட்டு, அது கணக்கு வச்சுங்க. அந்த க்ரீன் மேலேயே போயிட்டே இருந்தீங்கன்னா நம்ம எண்டு வரைக்கும் போயிட்டே இருக்கலாம். இது மாதிரி சின்ன சின்ன போட்லேயும் நிறையா சவாரிகள்லாம் பண்ணுறாங்க. பட்டாயா ஃப்ளோட்டிங் மார்க்கெட், சின்ன போட்டு தான் பாருங்கள், அதில் உட்காந்துட்டா எல்லா கடையும் அப்படியே பார்த்துட்டே பர்ச்சேசிங் பண்ணிட்டும் போகலாம். மணி எக்ஸ்சேஞ்ச் அங்கேயே இருக்குது. ஃபுட் ஐட்டங்கள் நிறையா இருக்குங்க, நிறைய நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வெரைட்டி வெரைட்டியாக நான்வெஜ் சாப்பிட்லாம். இந்த இடத்துல இருந்தான் போட்டிங் சவாரி ஆரம்பிக்கும், அதுக்கு என்ட்ரன்ஸு, டிக்கெட்டும் அங்கே தான் வாங்கணும். அது ஒரு செல்ஃபி ஸ்பாட்டு, பட்டாயா ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டுன்னு அந்த இடத்துல இருக்கும். அந்த இடத்துல செல்ஃபி எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு செல்ஃபி எடுத்திருக்கேன். இது மெயின் ரோட்லேருந்து பார்த்தாலே அந்த பட்டாயா ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டுங்கிற அந்த போட் நல்லா தெரியும். இது ஒரு சின்ன படகு, இதில் எல்லோரும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உட்காரணும். மீனுக்கு நல்லா ஃபுட்டு வாங்கி போடலாம். அங்கேயே இருக்கும் சின்ன தொட்டி மாதிரி வச்சுருக்காங்க. இது ஒரு போட்டு, இதை பற்றி கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இது வந்து தண்ணியிலையும் போகும், அதே சமயம் இந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டை சுற்றி ஒரு ரோட்டில் ரவுண்டு வரும். தண்ணியிலேருந்து வெளியே வந்துருச்சுன்னா சக்கரம் மாதிரி இருக்குது, அது வழியாக வந்து அது ரோட்டில் வரும். இதெல்லாம் கடைசி வரைக்கும் போகணுங்க. ரெண்டு பக்கமே வந்து சூப்பராக இருக்கும், பர்ச்சேசிங் உண்டானதெல்லாம் நல்லாயிருக்கும். நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த செல்ஃபி ஸ்பாட்டுன்னு சொல்லி, அங்கே ரெண்டு தான் செல்ஃபி எடுக்கிறாங்க பாருங்கள். இது வந்து போட்டு ஏறுற இடம், சின்ன போட்டு பெரிய போட்டு எல்லாமே அங்கிருந்தால் கிளம்பும். டிக்கெட் வாங்குகிற இடம் அது, அங்கே வாங்கிட்டுருக்காங்க பாருங்கள். பாருங்கள் எல்லாம் போட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு நிறையா ஐட்டங்கள் இருக்குது.
பெரிய போட் ஒன்று கிளம்புது. நான் சொன்னேன் இல்லைங்களா, தண்ணியில் இருந்து பாருங்க இப்போ தரைக்கு போகுது பாருங்க. நான் சொன்ன மாதிரி இப்போ தண்ணியில் இருந்து தரையில் போக போகுது பாருங்க, தரைக்கு போயாச்சு பாருங்க. இப்போ வீல் நல்லா தெரியும். சிவன், பார்வதி, விநாயகர், அங்கே வச்சு சிவன் பார்வதி பாட்டும் போடுறாங்க, விநாயகர் பாட்டும் போடுறாங்க. சில சமயம் நான் ஒரு பாட்டு கேட்டேன் அங்கே, இது மாதிரி நல்லா ஓப்பன் பிளேஸில் உட்காந்து சாப்பிட்றாங்க. பர்ச்சேசிங் உண்டான கடைகள் நிறைய இருக்கு பாருங்க. ஆம்லெட் விதவிதமா தர்றாங்க. ஃபுட் ஸ்டால் ரெண்டு போட்டு கிளம்பிடுச்சு. இது ஒரு நல்ல கேம். ரொம்ப தூரத்துக்கு அந்த பர்சன் வந்து தொங்கிட்டே போகிற அப்படி. பாருங்க அடுத்தவரு ரொம்ப தூரத்துக்கு தொங்கிட்டே போய் அங்கே அங்கே ஒரு டவர் இருக்குது, அங்கே போயிட்டு வந்துடுறாங்க. அங்கே இறங்கிட்டு அங்கேருந்து வந்துடுறாங்க. இங்கேருந்து பாருங்க அந்த டவர் தெரியுது பாருங்க லாங்கில், அதுதான் எண்டு. இவர் வந்து இந்த கரீபியன் படத்தில் வருவார் இல்லையா, அவர் மாதிரி மேஜிக் நிபுணர், மேஜிக் வேலையில் நிறைய பண்ணுறாரு. இது மாதிரி போட்டில் உட்கார்றது நமக்கு ரொம்ப சிரமம். உட்கார்றதுக்குள்ள கொஞ்சம் வயசானவங்களாம் உட்கார முடியாது. மறுபடியும் ஒருத்தர் சரிக்கிட்டே போகிறாரு. ஏகப்பட்ட பர்ச்சேசிங் உண்டான இடங்க, நிறைய பர்ச்சேஸ் பண்ணலாம் அங்கே போனோம். இது நான் சொல்லி ஆகணும், இந்த மாதிரி போட்டிருக்காங்க பாருங்க. இதில் வந்து அந்தந்த கடையில் ஃபுட்டு வாங்கிட்டு நம்ம உட்காந்து 1 hour 2 hours வரைக்கும் கூட உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணி சாப்பிடலாம். அதுக்கு அவங்க ஒன்றும் சொல்கிறதில்ல, நமக்கு ரெஸ்ட் எடுத்த மாதிரி ஆச்சு. இதுவரை இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.